ஆக்டர் டேனியல் பாலாஜிக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. தமிழ் செலிபிரிட்டிஸ் பார்த்தா அவங்களோட கண்டோலன்ஸை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் டேனியல் பாலாஜியோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்துருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தா ட்வீட்ஸ் மேலே ட்வீட்ஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சச் அ சேட் நியூஸ், ஈ வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு ஜாயின் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அ வெரி குட் ஃப்ரெண்ட், மிஸ் ஒர்க்கிங் வித்தும், மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டேனியல் பாலாஜி ரெண்டு டேரக்டர்ஸோட ரொம்ப க்ளோஸாக வந்து பழகியிருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். கௌதம் வாசுதேவ மேனனோட அவர் வந்து வேட்டையாடு விளையாடு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அச்சம் என்பது மனமயடா இந்த படங்கள் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனோட வட சென்னை பொல்லாதவன் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டோலன்ஸை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய ஷாக்கு தான் கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வெற்றிமாறன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை படம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தார். வட சென்னை டூவில் பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி ரோல் இல்லாமல் அந்த படம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் இல்லாமல் இந்த படம் பண்ணுறதே வந்து மிகப்பெரிய கஷ்டம்தான். பொறுத்திருந்தால் பார்க்கணும் டேரக்டர் வெற்றிமாறன் இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் டேனியல் பாலாஜி நிறைய பெரிய ஆக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட காக்க காக்க படம், அஜித்தோட பார்த்தா எண்ணெய் எறிந்தாலும் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிகில், பைரவா இந்த ரெண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷோட வட சென்னை படத்தில் பண்ணியிருக்கார், பொல்லாதவன் படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா நடிப்பும் தாண்டி ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலே வந்து கட்டியிருக்காரு. அதை பற்றி தளபதி விஜய் பிகில் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார். ஸோ டேனியல் பாலாஜி ஒரு நல்ல ஆக்டராக தாண்டி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காரு. ஆக்டர் தனுஷ் கூட அவரோட கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காரு. டேனியல் பாலாஜியோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு ப்ரே பண்ணிக்கலாம்.